சாமி பேய் டைப் படிக்குமா மெசேஜில் அனுப்புமா? செத்துப்போன மனசுன்னு தானே ஆவி, மனசுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். மெசேஜ் அனுப்புனது அத்தை, ஒரு கேம் விளையாடலாமா? அத்தை கொஞ்சம் பிஸியா இருக்கு, காலையில் விளையாடலாமா? சாரி போ. என்னது இது? நீங்களே கண்டுபிடிங்க. சரி அப்புறம் பார்க்கலாம், நீ போ. ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு, இந்த நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல எழுதி பார்க்கலாம். மொபைல் நம்பர் இருக்கு. ஹலோ சக்திவேல் சார். ஆ சொல்லுங்க மேடம். நான் ஒரு நம்பர் தரேன், இமிடியேட்டா அது யாரோட நம்பர்னு செக் பண்ணுங்க. 9876543210. ஓகே மேடம். थैंक यू. மேடம் அந்த நம்பர் கண்டுபிடிச்சேன் மேடம். பாரதி ஆறுமுகம்னு ஒரு பொண்ணோட நம்பர் மேடம். பாரதி ஆறுமுகமா? ஆமா மேடம். உங்க மிஸ்ட் கால் லிஸ்ட்ல கூட அந்த நம்பர் இருக்கு மேடம். நீங்க டயல் பண்ணியோ அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு மேடம். அவங்க அப்பா கூட மிஸ் கேஸ்னு நம்ம ஸ்டேஷன் வந்திருக்காரு மேடம். அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னால கல்லறையின மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பா கஞ்சா கேஸ்காக வந்திருக்காது. அங்கதான் முதல்ல அந்த பிளாஸ்டிக் கவரை பார்த்தேன். அந்த கல்லறையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. விசாரிச்சுட்டு இருக்கோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். விசாரிச்சு என்ன பண்றது, என் புள்ள போச்சே. ஐயா இது உங்க பொண்ணோட மோதிரம். அவளுக்கு தங்கம்னு நான் முத வாங்கி கொடுத்தது இதாமா, இந்த மோதிரம் தாமா. என் புள்ளையே போச்சே, இதை நான் வச்சு என்னமா செய்ய போறேன்? உன்னை பார்த்து என் புள்ள மாதிரி இருக்கு, நீயே போட்டுக்கதாயி. ஐயோ இல்லையா, நீங்க வச்சுக்கோங்கயா, என் பொண்ணா நினைச்சு போடுறேன், போட்டுக்கம்மா. நான் ஆவி உலகத்தை நம்பாதவதான், ஆனா இப்போ நம்புறேன். அந்த நம்பிக்கையோட கூப்பிடுறேன், வா பாரதி ஆறுமுகம். இந்த ரூம்ல நீ இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்னை பயன்படுத்தி நீ செபாஸ்டியனை மர்டர் பண்ணிட்ட. ராஜசேகரனை மர்டர் பண்ண இடத்துல நான் இருந்திருக்கேன். राजशेखर राजशेखर अक्यूज्ड मेसेज एक्शन अरविंद रसाद अक्यूज्ड मेसेज सेबास्टियन तंबी उल्ल तल्लिटा अदुक्कप्परम सेबास्टियन अक्यूज्ड मेसेज कुट्रम पण्णानु नी तेडामा अवनै कापात्ता मुयर्ची पण्ण नी कापात्ता पोन अक्यूज्डंगला उन्नै वेच्ची कोन्नुटे उनक्कु एन्न नडंददु इन्नु यार यार पळि वांग पोरा सोल्ल मुडियादु अवन यारुन्नु सोन्ना अवनैयुम कापात्ता मुयर्ची पण्णुवा பாதிக்கப்பட்டிருக்க பழி வாங்குற இடையில என்னையே பயன்படுத்துற நான் ஒரு போலீஸ் ஒரு குற்றம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமே என்ன பயன்படுத்திக்க விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படி பிளான் பண்ணி தான் என்ன வர வச்ச சாக வேண்டியது நீ இல்ல அவனுங்க நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேன் நான் பிறந்த ஒரு வருஷத்துலயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் எனக்கு நண்பனா குருவா ஒரு தாயா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு நான் வயசுக்கு வந்தப்ப அந்த உடல் மாற்றம் தெரியாம அழுதப்ப என் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொன்னார். நானே விட உயர்ந்தவன் சொல்றதே இந்த தாய்மையார். நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் முடிஞ்சு போனா கூட என் புருஷன் கிட்ட சொல்லி என் அப்பாவை என் கூடவே வெச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ண ஒரு பெரிய கம்பெனில எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. என்ன ராஜசேகர் ரெடியா? ஆன்லைன்ல ஐ அம் ரெடி. நம்ம குருஜி கிட்ட சொல்லிட்டியா? அடியேன் ஆவலுடன் காத்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிச்சலாமா சுரேஷ் அனுப்புங்க சுரேஷ் அவளை அப்படியே அனுப்புங்க குட் மார்னிங் சார் யா குட் மார்னிங் சார் வா வா சார் இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கல சார் வெளிய வா போ அடுத்த ஆளை அனுப்புங்க ரிஜெக்ட் வை உடல் கூறு சரியில்லை டேய் ராஜசேகரா இப்போதான் நீ என் டேஸ்ட்க்கு வந்திருக்க Good morning, sir. Yeah, good morning. Next week meet பண்ணலாமா? Sir, sure. நான் next week call பண்றேன். Okay, sir. அங்க லட்சணம்னா இதுதான். Fix.